சக்கர சீர்வரிசைக்கு ஃபர்னிச்சர் பொருள் வாங்கணும்னா நம்ம லக்கி ஃபர்னிச்சருக்கு வாங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் சின்னமாக குக்கர் சின்னம் நேற்று அறிவிக்கப்பட்டதை அடுத்து இன்று காலை பள்ளிப்பாளையம் பேருந்து நிலையத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் பல இனிப்புகளை வழங்கியும் தங்கள் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளிப்பாளையம் நகர கழக செயலர் பி எஸ் ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் ஏராளமான அமமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் கட்சி பிரமுகர்களும் பொதுமக்களும் திரளாக பங்கேற்றனர். இந்த நிகழ்வு குறித்து இந்த அமைப்பின் நிர்வாகி நமக்கு அளித்த பேட்டி உங்கள் பார்வைக்கு. புரட்சி தலைவி அம்மாவினுடைய அருளாசியுடனும் தியாக தலைவி சின்னம்மாவினுடைய வழிகாட்டுதலுடனும் அம்மா மக்கள் முன்னேற்றங்களினுடைய எங்களது அன்பு வழிகாட்டியுமான கண்ணன் திரு டி டிவி தென்னகரன் அவருடைய பெருமுயற்சியால் தேர்தல் ஆணையம் இன்று ஆர்கே நகர் வெற்றி சின்னமான குக்கர் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது. நேற்று தினம் டிடிவியினுடைய பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடிய அந்த நன்னாளில் அதற்கு அடுத்த நாளே இனிய செய்தி வந்திருக்கிறது. அது கண்டு தமிழகமும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினரும் மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறோம். இது இந்த வெற்றி சின்னம் தமிழனுடைய அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதையும் இந்த சின்னம் மாபெரும் வெற்றியை குவிக்கப் போகிறது என்பதற்கு அடையாளமாக இன்றைய தினம் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம். உங்க பேர் என்ன? ராஜேந்திரன். பொறுப்பு? பி எஸ் ராஜேந்திரன், நகர கழக செயலாளர்.